327 பக்கம். இது வந்து வராகியோட மந்திர வித்தை. இது வந்து வராகி அஷ்டகர்மம் பண்ணுறதுக்கு, குறி சொல்கிறதுக்கு, உபாசனை பண்ணுறதுக்கு, சேவனை குளாறு பேபிசாசு இருக்குது அப்படின்னா அதை நீக்கிறதுக்கு இதுக்காக இந்த மந்திரம் பயன்படுத்திக்கலாம். மந்திரம் சொன்னால் ஒரே நாளே வேலை செய்யும், உடனே வேலை செய்யும். நைட்டில் தான் பூஜை பண்ணிக்கணும், பகலில் பண்ணக்கூடாது. வராகி பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த முதல் பாகம் புக்கில் அந்த பூஜை முறை கொடுத்துருப்பேன். அந்த பூஜை முறைப்படி இந்த எந்திரம் போட்டு பண்ணிங்க, வராகியோட மகா எந்திரம் வச்சும் பண்ணிக்கலாம். ஒரே நாளில் வேலை செய்யும், அது எந்த விருட்சமாக இருந்தாலும் ஒரே நாளில் பண்ணலாம். அது எதிரி தொல்லையாக இருந்தாலும் சரி, இல்லை கோர்ட் கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சேவனை கோளாறாக இருந்தாலும் சரி, இல்லை அஷ்டகிரமமாக இருந்தாலும் சரி, ஒரே நாளில் பண்ணலாம். 328 பக்கம். குறி சொல்கிறதுக்கு, திருடு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஆஞ்சநேயர் மந்திரம். இந்த எந்திரம் வந்து செப்பு தொட்டில் வரைஞ்சிங்க. இந்த மந்திரம் வந்து சைவமாக இருந்து ஜெபம் பண்ணிக்கணும், பிரம்மச்சரிய விரதம் வந்து ஜெபம் பண்ணிக்கணும். 40 நாள் ஜெபம் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆஞ்சநேயர் வந்து குறி சொல்கிறதுக்கோ இல்லை திருடு கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கால் அறியறதுக்கு உங்ககிட்ட வந்து பேசுவார். இதை வச்சு நீங்கள் வந்து முக்காலம் குறி சொல்லிக்கலாம், திருடு கண்டுபிடிக்கலாம், காணா போன பொருள் கண்டுபிடிக்கலாம். எதிரி தொல்லை, பேபிசாச தொல்லை, சேவினை கோளாறு இதெல்லாம் நீங்கள் சொன்ன ஆஞ்சநேயர் மந்திரம் இது. 330 பக்கம். இந்த ஆஞ்சநேயர் மந்திரமும் ஒரே நாளில் வேலை செய்யும். இந்த எந்திரம் வரைஞ்சி இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை ஜெபம் பண்ணி சேவினை கோளாறு பேபிசாச பிடிச்சிருக்கு, தீயசக்தியில் பாதிப்பு உள்ளவங்களுக்கு இந்த மந்திரம் ஜெபம் பண்ணி விபூதி போட்டாலும் சரி, இல்லை செந்தூரத்தில் ஜெபம் பண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை எந்த தாயத்தில் போட்டு கொடுத்தாலும் சரி, அவங்க பிரச்சனை சரியாயிடும். 332 பக்கம். ஆகர்ஷ்ண மாடன். இந்த மாடனை வச்சு அஷ்டகர்மமும் விளையாடலாம், எல்லா வேலையும் செய்யும். இந்த மந்திரம் ஜெபம் பண்ணுறவங்களுக்கு குடும்பம் இருக்காது, பணம் வரும், பணம் தங்காது, ஆனால் எல்லா வேலையும் நீங்கள் பண்ண முடியும். குறி சொல்லலாம், ஜாலம் பண்ணலாம், அஷ்டகர்மம் பண்ணலாம். நீங்கள் குடும்பம் வேணாம், பணம் வேணாம், நான் வித்தை கட்டினா போதுன்னா பண்ணிங்க. தண்ணியில்